இன்று முதல் நாடு முழுவதும் புதிய முப்பெரும் குற்றவியல் சட்டங்கள் அமலுக்கு வந்துள்ளது. மத்திய அரசு இதனை இன்று முதல் அமல்படுத்தி இருக்கிறது. இதனை நாடு முழுவதும் உள்ள வழக்கறிஞர்களும் பொதுமக்களும் மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். காரணம், கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு மேலாக பின்பற்றப்பட்டு வந்த வெள்ளைக்கார பிரிட்டிஷ்கார ஆங்கிலேய அடிமை சட்டம் நேற்றோடு ஒளிந்து இந்திய நாடாளுமன்றத்தில் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களால் இயற்றப்பட்ட புதிய சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இது மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களும் பொதுமக்களும் நாங்கள் வரவேற்று இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். புதிய சட்டங்களிலே இருக்கிறது. இது பெரிய எந்த மாற்றங்களும் இல்லை. பெயர் வந்து இந்திய மொழியில பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது தவிர மற்றபடி எந்த பெரிய பாதிப்புகளும் இல்லை. இது அரசியல் செய்வதற்காக சிலர் பயன்படுத்துகிறார்கள். இந்த சட்டம் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்டு ஜனாதிபதி அவர்களால் ஒப்புதல் வழங்கப்பட்டு மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் அவர்கள் தலைமை நீதிபதி அவர்கள் கூட இந்த 30 சட்டங்களை வரவேற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்றைக்கு அரசியல் செய்வதற்காக ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், இன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த சட்டத்தை எதிர்க்கிறோம் சொல்றாங்க. எதிர்க்கிறாங்கன்னா அப்ப உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இந்த சட்டத்தை எதிர்த்து இந்த சட்டத்தில் என்ன குறைபாடு இருக்குன்னு சொல்லி யாராவது நாடாளுமன்றத்தில் நீங்க பேசுறீங்களா? அது ஏதாவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? நாடாளுமன்றத்துல நீங்க பேசாம அங்க டீயும் சம்சாவும் சாப்பிட்டுட்டு வெளியில வந்து சட்டம் தெரியல சாப்பாடு சரியில்லைங்கிறது உட்கார்த்தனமான வாதம். இதை அரசியல் செய்கிறார்கள். இதை நாங்கள் வழக்கறிஞர்களும் பொதுமக்களும் இதை வன்மையாக கண்டிக்கிறோம்.